வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. வணக்கம் மாணவர்களே, இப்ப குரூப் 4 ஃப்ரீ பேட்ச் 2022 இப்ப உங்களுக்கு அறிவிக்க போறோம். இந்த பேட்ச்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும், நாங்க இதுல என்னெல்லாம் முடிச்சு கொடுக்க போகிறோம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவை சொல்லிருக்கோம். கவனமா கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். சரி சார், இந்த வீடியோல ஜாயின் பண்ற இந்த பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு நாங்க என்ன சார் பண்ணணும், எவ்வளவு சார் கட்டணம் கட்டணும் அப்படின்னா, எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவை ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கா இருக்கட்டும், உங்களோட ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகமான மாணவர்கள் ஜாயின் பண்றாங்களோ அந்த அளவுக்கு இந்த பேட்சை நாங்க வந்து சிறப்பா செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் அப்படிங்கறத மட்டும் கேட்டுக்கிறோம். சோ இந்த வீடியோவை பாக்குற ஒவ்வொருத்தவங்களும் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, நிறைய பேரை வந்து இந்த பேட்சில வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. இது முழுக்க முழுக்க இலவசமான பேட்ச் தான், எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. தமிழுக்கு நாங்க இந்த பேட்சை முழுசா இலவசமா தான் நாங்க செஞ்சு கொடுக்க போறோம். இதுல நாங்க சொல்லக்கூடிய அத்துணையுமே, இந்த பேட்சில நாங்க கொடுக்கக்கூடிய அத்துணையுமே வந்து உங்களுக்கு இலவசமா தான், இந்த பேட்சில உள்ளதான் கொடுக்க போறோம். தமிழ் முழுக்க முழுக்க இலவசம் தான், ஓகேங்களா. இப்ப குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்து நமக்கு எப்ப விட போறோம்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா, மார்ச் மந்த் வரப்போதுன்னு சொல்லிருக்காங்க. சோ அந்த மார்ச் மந்த்க்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, தமிழ முழுசா முடிச்சிருக்கணும். மார்ச் நோட்டிபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் நம்ம தமிழ ரிவிஷன் பண்ணா மட்டும், ரிவிஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம தமிழ்ல 100 out of 100 எடுக்க முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அதுக்கு தகுந்தாப்புலதான் நாங்க இந்த பிளானை உருவாக்கியிருக்கோம். சோ கவனமா இந்த பிளானை கடைசி வரை பாருங்க. இந்த பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நாங்க சொல்லியிருக்கோம். சோ கவனமா கேளுங்க, ஓகேங்களா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச் எப்போ சார் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வரக்கூடிய 15ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வந்து ஜாயின் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 15ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, ஒருவேளை ஓகேங்களா அந்த வீடியோ லேட்டா பாத்தீங்கன்னா, அன்னைக்கு கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே அந்த பேட்ச்ல வந்து இருக்கும், ஓகேங்களா. மொத்தமா எவ்வளவு டெஸ்ட் சார் நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க உங்களுக்கு ஒரு 75 தேர்வுகளை வந்து உங்களுக்கு இலவசமா கொடுக்க போறோம். தமிழ்ல இருந்து 6th to 10th தமிழ்ல இருந்து 75க்கு மேற்பட்ட தேர்வுகளை உங்களுக்கு இலவசமாக கொடுக்க போறோம். இதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. நாங்க மீண்டும் சொல்கிறோம், இலவசமான ஒரு தேர்வு தான். நீங்க செய்ய வேண்டியது இந்த வீடியோவை அதிகமான நபர்களுக்கு ஷேர் பண்ணணும். அதிகமான நபர்களை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஜாயின் பண்ண வச்சாவே எங்களுக்கு போதும். ஏனென்றால் அதிகமான நபர்கள் ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு இதை செய்வதற்கு ஒரு ஊக்கம் என்பது அதிகமாக இருக்கும், அதற்காக மட்டுமே, ஓகேங்களா. சரி, ஓகே. இந்த பேட்ச்ல எப்படி சார் ஜாயின் பண்றது அப்படின்னா, அந்த பேட்ச் ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த PDF வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை ஓபன் பண்ணாலும் கூட என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் இருக்கும், telegram.me/success TNBSC academy இருக்கும். இந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த லிங்க் ஜாயின் ஆகல அப்படின்னா, உங்களோட பேரு அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இது ரெண்டையும் டைப் பண்ணி இந்த நம்பருக்கு 9080202973 நல்லா பாத்துக்கோங்க, 9080202973 அப்படிங்கிற டெலிகிராம் நம்பருக்கு, டெலிகிராம்ல மட்டும்தான் மெசேஜ் பண்ணணும், வாட்ஸ்அப்ல பண்ணக்கூடாது. டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களை நாங்க ஆட் பண்ணிடுவோம். உங்களோட நேம், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மெசேஜ் பண்ணா கூட நாங்க உங்களை அந்த பேட்ச்ல வந்து ஆட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. சோ பேட்ச்ல எப்படி ஜாயின் பண்ணணும் நான் திரும்ப சொல்லிட்டேன், கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணா டைரக்டா ஜாயின் பண்ணிடலாம். ஒருவேளை அதை ஜாயின் ஆகல அப்படின்னா இந்த டெலிகிராம் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணுங்க, ஓகேங்களா. சரி சார், இப்ப தமிழ்ல நாங்க எப்படி முடிக்க போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 8 டார்கெட்டா எடுத்திருக்கோம், ஓகேங்களா. நல்லா பாருங்க, ஒரு அற்புதமான ஒரு பிளானை வந்து நாங்க உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டார்கெட்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உங்களுக்கு 6ஆம் வகுப்பு தமிழை ஃபுல்லா முடிக்க போறோம். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு இயல் டெஸ்ட். இப்போ 15ஆம் தேதி வந்து இயல் 1 டெஸ்ட், 16, 17, 18, 19, 20, 21, 22, 23 தொடர்ந்து 9 நாட்கள் 9 இயல் டெஸ்ட். ஒரு நாள் உங்களுக்கு இதெல்லாம் ரிவிஷன் பண்றதுக்கு டைம் விட்டுட்டு, அடுத்து ஒரு நாள் விட்டுட்டு 25ஆம் தேதி என்ன செய்யணும் அப்படின்னா, அதுல இருந்து 100 மார்க் டிஎன்பிசி மாடல் கொஸ்டின் மார்க், டிஎன்பிசில எப்படி 100 கொஸ்டின் வருமோ அதே தரத்துல இலக்கணம் செய்யுள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 100 வினாக்கள் எடுக்க போகிறோம், ஓகேங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் 1. இதே போல டார்கெட் 2 பாத்துட்டீங்கன்னா, இதுக்கான PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ நீங்க வந்து இதை டவுன்லோட் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, இதே போல டார்கெட் 2ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, 7ஆம் வகுப்பு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண போறோம். அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப 6ஆம் வகுப்பு இயல் 1 படிச்சுட்டீங்க, அடுத்து 7ஆம் வகுப்பு இயல் 1 டெஸ்ட் வைக்கும் போது கண்டிப்பா நாங்க 6ஆம் வகுப்பு இயல் 1ல இருந்து கொஸ்டின் எடுத்திருப்போம். சோ நீங்க இதையே ரிவிஷன் பண்ணணும். இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணாலே நீங்க போதும். அதாவது அதிகமான ரிவிஷன் யாரு பண்றாங்களோ அவங்கதான் இந்த மாதிரி தேர்வுகளை வந்து சக்சஸ் பண்ண முடியும். இப்ப 6ஆம் வகுப்பு இயல் 1 படிச்சுட்டு நீங்க 7ஆம் வகுப்பு இயல் 1 வரும்போது கண்டிப்பா 6ஆம் வகுப்பு இயல் 1 மறந்துருக்கும். சோ அந்த டைத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இதை ரிவிஷன் பண்ணணும், ஓகேங்களா. சோ அது மாதிரி எந்தெந்த டைம் டேபிளுக்கு போய் ஏத்தாப்புல நீங்க ரிவிஷன் பண்ணிக்க வேண்டியதான். இப்ப 7ஆம் வகுப்பு இயல் 8னா 6ஆம் வகுப்பு இயல் 8ம் நீங்க என்ன செய்யணும், தேர்வு எழுதுற போது இருக்கும். இப்ப டிஎன்பிசி மாடல் டெஸ்ட் செகண்ட் வந்து வச்சிருக்கோம், எப்பன்னு பாத்துட்டீங்கன்னா 6/1/2022 ஜனவரி மாசம் உங்களுக்கு நடக்க போகுது, ஓகேங்களா.
பாத்துக்கங்க. இதுல வந்து ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு ஒட்டு மொத்தமா சேர்த்து 100 வினாக்கள் இருக்கும் ஓகேங்களா. அடுத்த சிலபஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரும்போது உங்களுக்கு பொங்கல் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதனால வந்து நீங்க என்ன செஞ்சுக்கணும் நான் இப்பவே அட்வான்ஸாவே சொல்லிடுறேன். ஸோ பொங்கல் அன்னைக்கு என்னென்ன சிலபஸ் எல்லாம் வருது, என்னென்ன டெஸ்ட் எல்லாம் வருதோ அதை முன்கூட்டியே படிச்சு வச்சிருங்க ஓகேங்களா. ஏன்னா நாங்கள் பொங்கலுக்கெல்லாம் ஹாலிடே எல்லாம் விடல, ஏன்னா இப்போ விட்டோம்னா உங்களுக்கு பின்னாடி வந்து பாதிக்கும். ஸோ முக்கியமா வந்து இதை பார்க்கக்கூடிய வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை வந்து வீட்டு ஒர்க்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து முன்கூட்டியே வந்து நாங்கள் முன்கூட்டியே உங்களுக்கு சிலபஸ் கொடுத்துட்டோம். ஸோ முன்கூட்டியே நீங்க என்ன செஞ்சுக்கோங்கன்னா அந்த பொங்கல் டயத்துல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் முடிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே. அதே போல டார்கெட் 3 என்ன செய்ய போறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு ஃபுல்லா முடிக்க போறோம். அதே மாதிரி பாருங்க 8ஆம் வகுப்பு 7-1 படிக்கும் போது 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 7-1 நீங்க ரிவிஷன் பண்ணிக்கணும். சோ அதுல இருந்து வினாக்கள் இடம்பெறும். சோ இது மாதிரிதான் உங்களுக்கு 3வது டார்கெட் வந்து நாங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஓகே சார். முதல் 3 டார்கெட்ல உங்களுக்கு 6th, 7th, 8th முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ஜனவரி 17 வர முடியும் போது உங்களுக்கு 6th, 7th, 8th எல்லாம் ஃபிங்கர் டிப்ல இருக்கும், அதுக்கு நாங்க கேரண்டி ஓகே. சரி அடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா நல்லா பாருங்க, அடுத்த டார்கெட் பாத்துட்டீங்கன்னா 9ஆம் வகுப்பு இலக்கணம் மட்டும்தான் வச்சிருக்கோம். ஏன் சார் 9ஆம் வகுப்பு இலக்கணம் மட்டும் தனியா வச்சிருக்கீங்கன்னா, ஏன்னா 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 50 வினாக்களை நம்ம 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பகுதியில இருந்து தாராளமா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால நாங்க 9ஆம் வகுப்பு மட்டும், 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு மட்டும் இலக்கணம் தனியா இலக்கியம் தனியா அப்படிதான் டெஸ்ட் வச்சிருக்கோம். சோ நீங்க படிப்பதற்கு எளிமையா இருக்கும், சோ தெளிவா படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டார்கெட்ல நாங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, அதாவது 4வது டார்கெட்ல 9ஆம் வகுப்பு இலக்கணம் மட்டும் டெய்லி டெஸ்ட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம், நல்லா பாத்துக்கோங்க, மெட்டீரியல் கொடுத்துருவோம், ஸோ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம், மூணுமே உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் ஓகேங்களா. இந்த இதுல இருந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் நடைபெறும்னா பிளஸ் இதுக்கு முன்னாடி முடிச்ச 6, 7, 8, 7 இருந்து வினாக்கள் இடம்பெறும் அப்படிங்கிறத நாங்க ஞாபகப்படுத்துறோம். ஆல்ரெடி முடிச்சதுல இருந்து கண்டிப்பா வினாக்கள் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டேதான் இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்த டார்கெட் 5 பாத்துட்டீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு இலக்கணம் முடிச்சு அடுத்த கையோட நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு இலக்கணத்தை முடிச்சிடறோம். சோ டார்கெட் 4 என்னன்னா 9ஆம் வகுப்பு இலக்கணம், டார்கெட் 5 என்னன்னா 10ஆம் வகுப்பு இலக்கணம். இப்ப டார்கெட் 6 என்ன அப்படின்னா 9ஆம் வகுப்பு ஃபுல்லா முடிச்சிடும், முதல்ல இலக்கணம் மட்டும்தான் முடிச்சோம், இப்ப என்ன செஞ்சிடும் அப்படின்னா எல்லாத்தையுமே முடிச்சிடறோம் ஓகேங்களா. அடுத்து பாத்துட்டீங்கன்னா டார்கெட் 7 என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 10ஆம் வகுப்பு முதல்ல என்ன செஞ்சிருந்தோம், செய்யுள் இலக்கணம் மட்டும்தான் முடிச்சிருந்தோம், இப்ப செய்யுள் உரை நடைத்துணர் பாடம் எல்லாமே சேர்த்து முடிச்சிருவோம் ஓகேங்களா. முதல் 7 டார்கெட்ல உங்களுக்கு 6th to 10th உள்ள எல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப அடுத்து என்ன சார் பண்ண போறோம், டார்கெட் 8 என்ன என்ன பண்ண போறோம்னா ஸ்பெஷல் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறோம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பாருங்க, இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் டெஸ்ட், தொடர்ந்து டெஸ்ட் கிடையாது. இப்போ 7ஆம் தேதி உங்களுக்கு 6th இருந்து 10th வரை இருக்கக்கூடிய இது கொஞ்சம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சாகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா ஒரு நாள்ல நீங்க படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுதான் ஆகணும் ஓகேங்களா. என்ன பண்ண போறோம் அப்படின்னா 6th இருந்து 10th வரை இருக்கக்கூடிய நூல்வழி பிளஸ் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், இது ஆல்ரெடி படிச்சது தான் நீங்க ஓகேங்களா, அதுக்கான மெட்டீரியல் நாங்க கொடுத்துருவோம், அதை மட்டும் நீங்க படிக்கணும் ஓகேங்களா. அடுத்து ஒரு நாள் விட்டு 9ஆம் தேதி வந்து 6th இருந்து 10th வரை இருக்கக்கூடிய பாடல் வரி மட்டும் ஓகேங்களா, இதுக்கும் நாங்க மெட்டீரியல் கொடுத்துருவோம், நீங்க படிச்சா மட்டும் போதும். அடுத்து பாத்துட்டீங்கன்னா நூலாசிரியர் மட்டும், இதுக்கும் நாங்க மெட்டீரியல் கொடுத்துருவோம், நீங்க படிச்சா மட்டும் போதும். அடுத்து சொல் பொருள் ஓகேங்களா, இதுவும் நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவோம், நீங்க படிச்சுட்டு வந்தா மட்டும் போதும். புக் பேக் ஓகேங்களா, புக் பேக்லாம் நீங்க ஸ்கூல் புக் எல்லாத்தையும் கம்பல்சரி இருக்கணும், சோ அதுல படிச்சுக்கோங்க. இலக்கணம் வந்து 6th to 10th ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க, சோ ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதுறதுதான். அதே போல செய்யுள் வந்து நீங்க படிச்சது ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதுறதுதான், ஒரே நடை துணைப்பாடமும் அதே போலதான் ஓகேங்களா. இது மாதிரி நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எளிமையா என்ன செஞ்சிடலாம், 6th to 10th வந்து கொண்டு வந்துடலாம். 6th to 10th வரை இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, இலக்கண குறிப்பு அப்படிங்கிறது 9th 10th மட்டும்தான் இருக்கும், சோ நீங்க என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஈஸியா படிச்சிடலாம். சோ அடுத்து இப்ப 23ஆம் முடியுது, 23ஆம் தேதி முடியுது, அடுத்து உங்களுக்கு ஒரு 6 நாள் டைம் மட்டும் தமிழ்ல ஒரு 100 மார்க் ஃபுல் டெஸ்ட் வைக்க போறோம் ஓகேங்களா. அந்த 6 நாள் நல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்ச் 30ஓட உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் வந்து முடியுது. ஸோ அதுக்கப்புறம் எங்களால் எவ்வளவு டெஸ்ட் முடியுதோ அவ்வளோ டெஸ்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஆனா இந்த டெஸ்ட் வரையும் வந்து கண்டிப்பா இதுல சொல்லியிருக்க அத்தனை தேர்வுகளுமே நாங்கள் கண்டக்ட் பண்ணி தரக்கூடிய தேர்வுகள் தான். இதுல என்னென்ன கொடுத்துருக்கோமோ அத்தனை தேர்வுகளுமே நாங்கள் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இலவசமாகவே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி தரப்போறோம் ஓகேங்களா. இப்ப மாணவர்களாகிய நீங்க என்ன செய்யணும், நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறேன். இந்த தேர்வுக்கு உங்களுக்கு தேவையான மெட்டீரியலா இருக்கட்டும், இல்ல வீடியோ கிளாஸஸா இருக்கட்டும், டெஸ்ட் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் பேட்ச்ல நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ டெலிகிராம் பேட்ச் லிங்க் கீழே இருக்கு, ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிருங்க ஓகேங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் டெலிகிராம்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேட்ச்ல நீங்க இருக்கணும் அப்படின்னா டெலிகிராம் பிளஸ் வாட்ஸ்அப் ரெண்டுமே தேவை. ஸோ ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பா இது ரெண்டுல தான் உங்களுக்கு தேவையான எல்லாமே நாங்க அனுப்புவோம். அடுத்து பாத்துக்கோங்க, முடிஞ்சா 6th to 10th ஸ்கூல் புக்கை வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் முடிஞ்சதுன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸ்கூல் புக்கு இல்லாதவங்க அட்லீஸ்ட் பிரிண்ட் அவுட் ஆகுது எடுத்துருங்க, இது 2வது ஆப்ஷன். முதல்ல ஸ்கூல் டென்த் ஸ்கூல் டென்த்துல 10th புக் வந்து 6th to 10th கலெக்ட் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இது முடியாதவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க,
இதுவும் முடியாது சார். என்கிட்ட இது இல்லைன்னா பிடிஎஃப் ஆகுது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மூணு ஆப்ஷன்ல ஒன்னு இருக்கணும். என்னதான் நாங்க மெட்டீரியல் கொடுத்தாலும் ஸ்கூல் போய் கண்டிப்பா ஒரு முறை கட்டாயம் எல்லாம் ரீட் பண்ணிடணும், ஓகேங்களா? தயவு செய்து இந்த மிஸ்டேக் யாரும் பண்ணிடாதீங்க. ஸ்கூல் புக் படிக்காம எங்களோட மெட்டீரியல் மட்டும் டைரக்டா படிக்காதீங்க. ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு எங்க மெட்டீரியல ரிவிஷனுக்கு மட்டும் பயன்படுத்துங்க, ஓகே? தேர்வு எப்ப நடைபெறும் அப்படிங்கிறது அந்த நேரம் வந்து உங்களுக்கு பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க விளக்கமா வந்து அதை பத்தி தெளிவா உங்களுக்கு சொல்லுவோம், ஓகேங்களா? அனைத்து தேர்வும் அனைத்து மாணவர்களும் கட்டாயம் எழுத வேண்டும். ஒருவேளை நீங்க ஒரு எக்ஸாம் எழுதல அப்படின்னா கண்டிப்பா நாங்க பேட்ச் விட்டு வெளியே அனுப்பிடுவோம். எந்த ஒரு காரணமுமே கேட்க மாட்டோம், ஏன் எழுதல, உங்களுக்கு வந்து மழை அடிச்சிச்சா, புயல் அடிச்சிச்சா, கரண்ட் அடிச்சா, எதுவுமே நாங்க கேட்க மாட்டோம். எங்களுக்கு வந்து கரெக்டா எக்ஸாமினேஷன் நீங்க எழுதிடணும், அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து நாங்க குறிப்பிட்ட நேரம் டைம் கொடுப்போம், ஓகேங்களா? ஒரு எவ்வளவு நேரம் டைம் கொடுப்போம் அப்படின்னு கூட நான் சொல்லிடுறேன். ஒரு 12 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுப்போம். காலையில் நைட் 9 மணிக்கு வினாத்தியில் அனுப்புனா அடுத்த நாள் காலையில 9 மணி வரை உங்களுக்கு டைம் கொடுப்போம், ஓகேங்களா? அதற்குள் நீங்க தேர்வு எழுதலைன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா பேட்ச் விட்டு வெளில அனுப்பிடுவோம். எந்த ஒரு காரணமும் கேட்க மாட்டோம். டிஎன்பிஎஸ்சி எப்படி உங்கள்கிட்ட ஏதாவது காரணம் கேட்குதா? இப்ப நீங்க 169 மார்க் எடுத்திருக்கீங்க, ஆனா வந்து எக்ஸாம்ல வேலைக்கு தேவை வந்து 170 மார்க். டிஎன்பிஎஸ்சி வந்து ஏன் ஒரு மார்க் போச்சுன்னு உங்கள்கிட்ட காரணம் கேட்குமா? கண்டிப்பா கேட்காது. அதே தான் நாங்களும் உங்கள்கிட்ட ஒருபோதும் காரணத்தை கேட்க மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்துக்கோ, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ற நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ஒரு மனதளவுல நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு உள்ளுவதெல்லாம் உயர்வுல கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களோட இலக்கு வந்து சாதாரணமா வந்து ஒரு அரசு அதிகாரி ஆனோ போதும் அப்படிங்கறத வைக்காம வள்ளுவர் வள்ளுவபெருமான் சொன்னது போல எண்ணுவதெல்லாம் உயர்வு மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொன்னார் இல்லையா, உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல் அப்படின்னு சொல்றது போல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இலக்குகளை வைக்கும் போதே நான் வந்து ஒரு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், ஒரு ஸ்டேட் 10 ரேங்க்ல வரணும், முதல் 100 ரேங்க்ல வரணும், அப்படி இலக்குகளை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி உழைச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்க ஜாப்புக்கு போக முடியும், ஓகேங்களா? நீங்க இலக்குகளே நீங்க சாதாரணமா ஒரு 160 கொஸ்டின் அடிச்சா போதும், 160 கொஸ்டின் அடிச்சா போதும்னு வச்சீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க, அதோட கம்மியான எஃபர்ட் தான் போடுவீங்க. நீங்க இலக்குகளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னு வைங்க, ஓகேங்களா? அப்பதான் அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஸ்டேட் 10 ரேங்காவது எடுக்க முடியும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல இந்த அட்டெம்ப்ட் தான் உங்களோட கடைசி அட்டெம்ப்டா இருக்கணும், நான் திரும்பவும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன சார் சொல்றீங்க, எனக்கு வயசு இப்பதான் 24 ஆகுது, அதை போய் கடைசி அட்டெம்ப்டான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இதுதான் உங்களோட கடைசி அட்டெம்ப்டா இருக்கணும், ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் உங்களுக்கு அட்டெம்ப்ட் இருக்கலாம், ஓகேங்களா? உங்களுக்கு 55 வயசு வரை எக்ஸாம் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா எப்பவுமே எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ண முடியாது. இதுதான் கடைசி வாய்ப்பு, இந்த அட்டெம்ப்டை விட்டா எனக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க முழுசா உழைப்பீங்க, முழுமையான உழைப்பு அப்பதான் போடுவீங்க, அப்பதான் உங்களால பாஸ் ஆக முடியும். என்ன மட்டும் நீங்க என்ன செஞ்சா போதாது, கடைசி அட்டெம்ப்டா இருந்தா போதாது, அதற்கான உழைப்பும் கடைசி அட்டெம்ப்டுக்கு நீங்க எவ்வளவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க உழைப்பை கொடுக்கணும், அப்போ மட்டும்தான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட எத்தனை பேர் நம்ம கூட ஓடி வர்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் எழுதக்கூடிய தேர்வுல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு இது கடைசி அட்டம் ஆயிருக்கணும், அதற்கான உழைப்பு வந்து ரொம்ப பெருசா இருக்கணும், அப்ப மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சு இந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. வருகிற 15ஆம் தேதியிலிருந்து இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு மிக சிறப்பான முறையில வந்து நடைபெறும், அதுல எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடையாது. சோ நாங்க சொன்னதுபடி எல்லா டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே நாங்க கொடுத்துருவோம். இந்த தமிழுக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லாம தான் நாங்க உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? தமிழ் இந்த தேர்வுகளுக்கு எந்த ஒரு கட்டணமும் உங்களுக்கு கிடையாது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த பேட்ச் வந்து தடைபடாது. நாங்க எல்லாமே முன்கூட்டியே ரெடி பண்ணிட்டு தான் இந்த பேட்சை நாங்க ஸ்டார்ட் பண்றோம். எங்கள்கிட்ட மெட்டீரியல், கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் ஷீட் எல்லாமே ரெடி, வீடியோ கிளாஸ் இது எல்லாமே ரெடியா இருக்கு. சோ அதனாலதான் நாங்க இந்த பேட்சை ஸ்டார்ட் பண்றோம். சோ நாங்க உங்களுக்கு வந்து இடையில எல்லாம் நாங்க விட மாட்டோம், ஓகேங்களா? சோ நீங்க தாராளமா என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க எங்க பேட்சை வந்து ஃபாலோ பண்ணலாம். சோ தமிழுக்கு முழுக்க முழுக்க இலவசமா நாங்க முடிச்சு கொடுக்குறோம், ஓகேங்களா? ஓகே, திரும்ப சொல்றேன், இந்த பேட்சில எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே வந்து டெலிகிராம் லிங்க் இருக்கு. சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல ஜாயின் ஆகல அப்படின்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு 9080202973 அப்படிங்கிற டெலிகிராம் நம்பருக்கு டெலிகிராம்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.